Welcome back to my channel. நா உங்க சரண்யா. சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா என்னோட मंथலி ஃபேவரட்ஸ் தான் வந்துட்டு உங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ இது நான் ரொம்ப நாளா வந்துட்டு இந்த சீரிஸ் சைனோ அப்படினு நினைச்சிட்டே இருந்தேன். சோ இன்னைக்கு தான் வந்துட்டு டைம் வந்திருக்கு. சோ இந்த मंथல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா எவ்ரி मंथ வந்துட்டு என்னோட ஃபேவரட்ஸ் வந்துட்டு உங்க கிட்ட ஷேர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்துட்டு இது ஜஸ்ட் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் மட்டும் கிடையாது. சோ ரேண்டம் திங்ஸ் அதாவது எனக்கு பிடிச்ச புக்ஸா இருக்கட்டும், அசசரிஸா இருக்கட்டும், இது மாதிரி எல்லாமே இந்த மந்த் ஃபுல்லா வந்துட்டு நான் எதை அடிக்கடி ரிப்பீட்டடிவா யூஸ் பண்ணேன் இல்ல ரொம்ப லைக் பண்ணேன் அப்படிங்கறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமைண்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் டேக் மூமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. சோ அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே வீடியோவை பாக்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வந்துட்டு வீட்டுல சேஃப் அண்ட் செக்யூரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ லாஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சோ ஃபார் இது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரஃபான பீரியட் தான். 2020 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நாட் சோ குட். சோ ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ரஃபா தான் இருக்கு. சோ கண்டிப்பா வந்துட்டு ஃபியூச்சர் வந்துட்டு இன்னும் சூப்பர்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரம் ஏப்ரல் ஆன்வர்ட்ஸ் சோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஏப்ரல் 14th வரைக்கும் லாக்டவுன் இருக்கு. சோ எல்லாரும் வந்துட்டு வீட்டுல சேஃப் அண்ட் செக்யூரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெளியே போகாதீங்க. சோ நம்மளுக்கு குடுக்கற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க, ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா இருங்க, வெளியே போகாதீங்க. சோ எனக்கு லாஸ்ட் மந்த் என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட பிளானர் பாத்தீங்க அப்படின்னா பிளானர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ நான் பிளானரை வந்துட்டு ரிலீஜியஸா வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். சோ அட்லீஸ்ட் அதுல எழுதி இருக்கிறத வந்துட்டு செய்யறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஐ மேக் அ நோட் தட் நான் வந்துட்டு என்னோட டே என்னோட வீக்கை வந்துட்டு பிளான் பண்ணுவேன். சோ இதோட ஹேபிட்டாவே வச்சிருக்கேன். சோ நான் யூஸ் பண்ற பிளானர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளானர் தான் நான் யூஸ் பண்றேன். சோ நான் இதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இது ரொம்ப சூப்பரான பிளானர். சப்போஸ் வந்துட்டு எப்படி உங்களோட மந்த் இல்ல வந்துட்டு உங்களோட எவ்ரி டே எப்படி பிளான் பண்றது, சோ இந்த பிளானரை நான் எப்படி யூஸ் பண்றேன், சோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். சோ வெயிட் பண்ணுங்க. சோ இந்த பிளானர் தான் நான் யூஸ் பண்றேன். சோ லாஸ்ட் இயரும் வந்துட்டு இவங்களோட பிளானர் தான் நான் யூஸ் பண்ணேன். சோ அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இதுதான் வந்துட்டு சோ ஃபார் என்னோட ஃபேவரட். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி டீடைலிங் எல்லாம் இதுல நிறைய இருக்கும். சோ அதனால எனக்கு இவங்களோட பிளானர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா டீடைல் ரிவ்யூ நான் போஸ்ட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ரிமலோட மேட்ச் பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்துட்டு சூப்பர்பான ஃபவுண்டேஷன், ரொம்ப லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன், உங்களுக்கு மீடியம் டு ஃபுல் கவரேஜும் கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்ப் டைப் பேக்கேஜும் இருக்கும். ஸோ சாரி கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பர்பான ஃபவுண்டேஷன், செக் பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ்பிஎஃப் 20 இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன். ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு ரீச் அவுட் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேவரட் ஸ்கின் கேர் ஷேர் பண்றேன். ஸோ ஸ்கின் கேர்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஐட்டம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மாமா அர்த்தோட ஸ்கின் இலிமினேட் ஃபேஸ் சீரம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் சியும் இருக்கு, டர்மரிக்கும் இருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்பான சீரம், ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட் பண்றது இல்லாம ஒரு அமேசிங்கான ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸோ நான் லாஸ்ட் 1 மந்த்துக்கும் மேல வந்துட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பத்தின ரிவ்யூ நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு ஐட்டமும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ரீசென்ட் பர்ச்சேஸ் தான். ஸோ நாயக்காவோட ஹாலில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரைஸ் செரமெட் மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ ரொம்ப சூப்பர்பான ஒரு ஹைட்ரேட்டிங் லோஷன் இது. ஸோ லோஷன் ஆர் மாய்ஸ்சரைசர். ஸோ காம்பினேஷனல் டு ஆயிலி ஸ்கின் டைப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர்பான லோஷன் இது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 150 ml வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதோட பேக்கேஜிங் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸோ ஒரு பம்ப் பேக்கேஜிங் மாதிரி இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு டப்பாவது இருந்திருக்கலாம். ஸோ இதோட பேக்கேஜிங் எனக்கு அவ்வளோ
ஐ எம் நாட் அ ஃபாண்ட் ஆஃப். மற்றபடி வந்துட்டு இந்த லோஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான லோஷன், உங்க ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணும், அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு க்ளோவும் கொடுக்கும், நல்ல பிளம் டப்பா வச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த லோஷன் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த லோஷன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காம்பினேஷனல் டு ட்ரை ஸ்கின் டைப்க்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணுங்க. ஸோ மேபி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்க்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீஸியா இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ காம்பினேஷனல் டு ட்ரை ஸ்கின் பீப்புள் தாராளமா இந்த லோஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ஜாஸ்தி யூஸ் பண்ண ஐஷேடோ பேலட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ரிட்டி இன்க்ரெடிபிள் ஐஷேடோ பேலட். ஸோ இது ஒரு சூப்பர்பான பேலட். ஸோ நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபிளாட்டரிங்காக இருக்கக்கூடிய கலர்ஸ், ஸோ ப்ரௌன்ஸ் அண்ட் பீச்சஸ் தான் இதில் இருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஹைலைட்டிங் ஷேடும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்துட்டு அமேசானில் 250 ருபீஸ்க்கு தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எப்பயோ வந்துட்டு ஒரு லைட்னிங் டீல் அப்போ பிக் பண்ணேன். ஸோ இதை தான் வந்துட்டு நான் லாஸ்ட் மந்த் ஜாஸ்தி யூஸ் பண்ண ஐஷேடோ பேலட். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் மந்த் அடிக்கடி ரிப்பீட்டேட்டிவாக ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண ஒரே நெயில் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது தான். ஸோ டிஎஸ் நெயில் எனாமல் இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான் அதோட ஷேட் நேம். ஸோ இந்த நெயில் பெயிண்ட் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் கிளேரோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் இன் தி ஷேட் வந்துட்டு 42. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பர்பான கலர் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டேக் பேக்கரியோட பேடா ஸ்லிப் க்ரையான் இன் தி ஷேட் வந்துட்டு 5. ஸோ இது ரெண்டோட ஸ்வாஷ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்துட்டு மிஸ் கிளேரோடது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எவ்ரிடே சார்ட் ஆஃப் நியூ மாவ் கலர். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணது. ஸோ லாஸ்ட் மந்த் நான் ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ண அசிசரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த தோடு தான். ஸோ இந்த ஒரு பேர்ல் ட்ராப்பிங் பெருசு சின்னது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஃபேவரட் இயரிங்காக இருந்தது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸோடையும் பார்த்தீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வேர் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹெவியாகவும் இல்லை, சூப்பராக இருக்கும் பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ என்னோட ஃபேவரட் இயரிங் இதுதான் இருந்தது. லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் ரிப்பீட்டேட்டிவாக எந்த கலர் ட்ரெஸ்னாலும் இதுதான் வேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லா ப்ராடக்ட் நான் ஷேர் பண்ணுறதோட லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் குவாரண்டைன் பீரியடில் வந்துட்டு இந்த லாக்டவுன் பீரியடில் நான் வந்துட்டு புக் ரீடிங்கிறத ஒரு ஹேபிட்டாக வந்துட்டு கல்டிவேட் பண்ணேன். ஸோ அதில் நான் ரீட் பண்ண புக் பார்த்தீங்க அப்படின்னா குட் வைப்ஸ் அண்ட் குட் லைஃப் பை பெக் ஸ்கின். ஸோ கௌஷல் பியூட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காகவே வந்துட்டு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நான் ரொம்ப நாளாக ரீட் பண்ணலை. ஸோ இந்த டைம் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணினேன் இந்த புக்கு ரீட் பண்ணேன். ஸோ விச் இஸ் வெரி நீட் ஆஃப் தி ஆர் குட் வைப்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர்பான புக். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர்பான புக் இது. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான தாராளமாக இதை ரீட் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் யூ கேன் ஃபாலோ ஹிம் அட் ஹிஸ் இன்ஸ்டா ஹேண்டில். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். ஸோ அவரோட ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பாசிட்டிவிட்டி அண்ட் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ டூ ஃபாலோ ஹிம். இந்த புக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் என்னோட ஃபேவரட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஒரு குட்டி ரிமைண்டர், நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மூமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் மறக்காம கவுன்சிலிங் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.